வாங்க, இன்னைக்கு வீடே கம கம்மன் வாசனை அடிக்கிற மாதிரி இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இறால் குழம்பு செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவு இறால் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி காய்கறி முருங்கைக்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கு போட்டு தான் பண்ண போகிறோம். புளிக்கரைசல் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சட்டி சூடான பிறகு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தால் தான் இறால் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்த பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அது கூடவே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸப்பாய் கலர்ன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு விழுது இது கூட சேர்க்க போகிறோம். பூண்டு விழுது சேர்க்கும்போது தான் நமக்கு இறால் குழம்பு நல்ல வாசனையாக கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி பூண்டு விழுது மட்டும் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம இஞ்சி எடுக்கலை. சின்ன சின்னதாக நல்லா நசுக்கி இந்த பக்கத்துக்கு வர மாதிரி பூண்டு விழுதுகளை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்த பிறகு தண்ணியும் எண்ணெயும் தனியாக பிரிஞ்ச பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி இது கூட சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருங்கைக்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கு போட்டு தான் பண்ண போகிறோம். அது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு சேர்த்துக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி நான் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு சேர்க்கும் போது இன்னும் கூட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் கலர் மாறின பிறகு கொஞ்சமாக சுருங்கின பிறகு நமக்கு அந்த பதத்துக்கு வந்த பிறகு மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க காய்கறி முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த எண்ணெயிலே காய்கறிகள்லாம் வேகும்போது தான் எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு 3-4 நிமிஷம் வரலும் அந்த காய்கறி வேகிற பதத்துக்கு இருக்கிற வரலும் இந்த இதில் எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு அதனால தான் இன்றைக்கி தக்காளி ரொம்ப சுருங்கிறதுக்கு முன்னாடியே நான் காய்கறியும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது எண்ணெயிலே வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதையும் கூட இது கூட நல்லா கிளறி விட்டு ரெண்டு வெஜிடபிள்ஸும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். எண்ணெயிலே வேகணும். எண்ணெயிலே வெந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். ஏன்னா இந்த புளிக்கரைசல் சேர்க்கும் போது அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணுன்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸப் பண்ணிக்கணும். மிக்ஸப் பண்ணிக்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா பச்சை கலர்லாகவே இருக்குது, வேகலை. வேகும்போது கொஞ்சம் நமக்கு கலர் வித்தியாசம் தெரியும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசல் ப்ளஸ் மசாலா இது எல்லாத்தையும் 1/1 சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். இது மல்லித்தூள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். இதையும் கூட ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போடும்போது மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் குழம்பு வந்து கொஞ்சம் கலராக இருக்கும். மல்லித்தூளும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தான் மல்லித்தூளும் சேர்த்துக்கணும். ரெண்டும் ஈக்குவல் போர்ஷனாக இருக்கணும். இப்போது மசாலா இது கூடவே சேர்ந்து கிளறி விடணும், இல்லைனா தீஞ்ச வாசனை மாதிரி அடிக்கும். அதனால் இது கூடவே சேர்த்து மசாலா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலையும் புளி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும்னு குழம்பு கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. தக்காளி கொஞ்சம் பாதி தான் சுருங்கியிருக்கு. நம்ம புளிக்கரைசலும் சேர்த்து சுருங்கி இதை பார்த்திங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலையும் சேர்த்துக்கணும். புளி எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ, சில குழம்பு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். இன்றைக்கி நான் மீடியமாக வைக்கிறேன், கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி வைக்கிறேன். எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் வேணும்னா மூடி போட்டுக்கலாம். காய்கறி எல்லாம் வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரான் வந்து இது கூட போட்டு, ஏன்னா ப்ரான் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் காய்கறி வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் இந்த டைமில் தண்ணி ஊற்றி புளிக்கரைசலோடு அந்த பச்சை வாசனை போகணும். அதுவும் இல்லாமல் காய்கறி வேகணும். இந்த டைமில் மூடி போட்டு வச்சுக்கோங்க. மூடி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரானை இது கூடவே சேர்த்துக்கலாம். ப்ரான் நல்லா வெந்துட்டு இந்த காய்கறியும் கூட நல்லா வெந்துட்டு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அந்த லாஸ்ட் டைமில் நம்ம வேணும்னா கொத்தமல்லி தழை
சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ நான் ப்ரான் சேர்த்துருக்கேன். ப்ரான் சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா கூட எல்லாம் நல்லா மிக்ஸ்அப் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த குழம்பு கொதிச்சு இந்த மசாலா வாசனைலாம் போன பிறகு இந்த காய்கறியும் வெந்த பிறகு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் ப்ராசஸ் முடித்தாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கிறோம். இந்த காய்கறி எல்லாமே வெந்த பிறகு நம்ம பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுது. முன்னாடி பச்சையாக இருந்துச்சு, இப்போ ப்ரான் கூட சுருங்கியிருக்கு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்கறியோட எல்லாம் மிக்ஸ்அப் ஆகி நமக்கு குழம்பு வந்துட்டு நல்லா கிரேவியாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது வேணும்னா நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இல்லைனா இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேர்க்கக்கூடாது, இறக்கிறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியாக ஹாப்பியாக இருக்குது.